மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போலீஸ் துறை மற்றும் மாணவர்கள் இணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் பேரணி நடத்தினர். திங்களன்று நடந்த பேரணியை மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து சென்னை மாநகர மேயர் சைதை துரைசாமி விழிப்புணர்வு ஜோதியை ஏற்றி வைத்தார். கள்ள சாராயத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் மதுவால் ஏற்படும் நோய்கள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறை கமிஷனர் ஜார்ஜ் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் குடும்பங்களை சீரழிக்கும் மதுவை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டுகோள் விடுத்தனர். நோக்கம் என்னன்னாக்கா மது முற்றிலும் ஒழிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மாக் இல்லாத இடமே கிடையாது. ஒரு இடத்துல ஒரு ரேஷன் கடை இருக்கோ இல்லையா, நாலு ஒயின் ஷாப் இருக்குது. முக்கியமாக அதை ஒழிக்கணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா நம்ம எங்களுக்கு முக்கிய வருமானமே ஒயின் ஷாப் தான் இருக்குது. மக்களை கொண்டு வருமானத்தில் மக்களை வாழ வைக்கிறது தேவையில்லை எங்களுக்கு. பேரணியில் 2000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் சுய உதவிக்குழு பெண்களும் கலந்து கொண்டனா்.